இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி மாற்றுவோம். பயங்கரமாக இருக்குது. இந்த மீன் நல்ல சைஸ் ஆனா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு பாதி வீடியோ தான். இந்த பாதி வீடியோக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தால தெரியாதனால புரிய சைஸு வீடியோவில் சின்னமாக தெரிஞ்சிருக்கோம். இந்த இதில் ஒரு சின்ன மீன் இருக்குது, அதையும் பிடிச்சிருவோம். பிடிச்சாச்சு. ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த ட்ரப் ரொம்ப ஸ்மெல் ஆகுது. ஸோ நம்ம அந்த ட்ரப்பை அப்புறமாட்டி கழுவிட்டு அப்புறம் போல் அந்த மீனை நம்ம இதில் விட்டுக்குவோம். இப்போதைக்கு அந்த மீனை வந்து நம்ம சேப்புகள் ட்ரப்பில் வச்சுக்குவோம். நம்மள்ட்ட மீன் இதாக இருக்குது, சேப்புகள் ட்ரப்பில் வச்சுக்குவோம். இதில் ஏற்கனவே நிறைய கப்பீஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இடத்த மாற்றிடுவோம். இந்த மேல் கப்பி எஸ்ல அந்த ஃபீமேல் கப்பியோட நான் சேர்க்கலாமா? சரி சேர்த்துருவோம். ஏன் இவ்வளோ நாள் சேர்க்காம வச்சுருந்தேன் அப்படின்னா அது வாட்டில் சேர்த்து போட்டோம்னா ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் தனியாக பிரித்து வச்சுருந்தது. பிரித்து வச்சுருந்தோம்னா எல்லாத்துக்கும் கலர் நல்லாயிருக்கும். மேலுக்காம் கலர் நல்லா வரும், அதனால தான் வச்சது. ஸோ இப்போ எல்லா மீனும் எடுத்தாச்சு, இதில் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மீனை போட்டுருவோம். இந்த மீனை பற்றி நான் அப்புறம் போல் வீடியோ போடுறேன். இன்னும் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலை, ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். கோ 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 கோ. ஓகே. ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோவில் பார்ப்போம். பாய். ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முடிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும்.